Radio Jungle. நான் இன்னைக்கு ரிசர்வ் பேங்கோ ரிசர்வ் பேங்க் ஃபெட்ரல் பேங்க் தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு வந்து திட்டத்தை விவசாயிகளுக்காக இறக்கியது. அதாவது 5-10 நிமிஷத்துலேயே பட்டா சிட்டா வச்சுட்டு விவசாயிகளுடைய தோட்டத்துக்கே சென்று அங்கேருந்தே எல்லாம் டிஜிட்டலாக ஆன் போர்ட் பண்ணி லோன் கொடுக்குற மாதிரி ஒரு திட்டம். இது பைலட்டாக வந்துட்டு இப்போ மதுரை, கிருஷ்ணகிரி மற்றும் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம். போக போக தமிழ்நாடு மொத்தமாகவே இது லான்ச் பண்ணுவோம். அது வந்துட்டு பேங்க் நேரடியாகவும் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் மாடலையும் அதுக்கப்புறம் சுகர் ஃபேக்ட்ரி மில்க் யூனியன்ஸ் அவர் வழியும் எல்லாம் சேர்ந்து வந்துட்டு திட்டத்தை நடைபெறக்கு நாங்கள் திட்டம் போட்டுருவோம். மினிமம் அவங்களுக்கு எவ்வளோ 5,000 தொட்டு 1.6 lakh 1.6, அதாவது இதில் வந்துட்டு செக்யூரிட்டி இல்லாமல் கொடுக்கறதுனால 1.6 lakhs மேக்ஸ் இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறோம். டீனேஜர் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த லீன் மார்க்கிங் ஒரு சிஸ்டம் பண்ணுறதா பெரிய லோனுக்கு கொடுக்கும். அதாவது இந்த சலுகையெல்லாம் இருக்கிறதா தான் 4% வரும், இல்லாட்டி 9% முடியும். பேங்க் டைரக்ட் சலுகை இல்லாத லோன்னா டைரெக்டாக பேங்க் 9%. இது வந்துட்டு இப்போ வந்துட்டு அப்ளிகேஷன் டெவலப் ஆகலை, நாங்கள் வந்துட்டு ஃபார்மல் டோசரில் போய் கொடுப்போம், இது பண்ணுவோம். போக போக ஒரு அப்ளிகேஷன் கூட டெவலப் பண்ணுவோம். இல்லை அது ரெண்டு விதத்தில், அது ஒரு விவசாயியே திருப்பி கட்டணும். சில இடத்துல நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இந்த சக்கரை சுகர் ஃபேக்ட்ரி மில்க் யூனியன் அவங்க மாதிரி டைஅப் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டாக கொடுப்போம்போது அவங்களே அவங்க பேமெண்ட்டில் எங்கள் வழியாக ரூட் பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த கலெக்ஷன் வேலை எங்களுக்கு இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி சிட்டு அவங்களுக்கு லேண்ட் இருக்குன்றதுக்கு ப்ரூஃப், அதாவது சர்வே நம்பர் ஃபீட் பண்ணால் தான் இந்த இது த்ரூ ஆகும், வெரிஃபிகேஷன் நடக்கும். அதை கொண்டு வந்துட்டாங்கன்னா அதை வச்சுட்டு வெரிஃபை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு லேண்ட் ரெக்கார்டு எல்லாம் இருக்குது, அவங்க பேரில் லேண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் வந்துட்டு மோகன் இந்த ஃபெடரல் பேங்கினுடைய விவசாய தொழில் பிரிவினுடைய தலைவராக